வணக்கம் சன்யூசன் இன்றைய செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. நான் கமலி பாஸ்கரன். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆரிய ஆதிக்கத்திற்கு மட்டுமே திமுக எதிரி, ஆன்மீகத்திற்கு அல்ல என்று சமூக வலைதள தன்னார்வலர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அதிமுக பாஜக வெகுஜன விரோதிகள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவுடன் இருந்தால் முற்றிலும் ஒழிக்கப்படுவோம் என்று பயந்து அதிமுக உள்ளே வெளியே நாடகமாடுவதாக சாடல். தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் தொடங்கியது வடகிழக்கு பருவமழை, தொடக்க நிலையில் வலுக்குறைந்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் தகவல். தொடர் விடுமுறை என்பதால் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் சென்னை மக்கள், தாம்பரம் பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 4 நாட்களில் விதிமீறலில் ஈடுபட்ட 102 ஆமணி பேருந்துகள் பறிமுதல், 1545 ஆமணி பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை. தர்மபுரி அருகே காரிமங்கலம் பகுதியில் கொள்ளையடிக்கப்பட்ட 6 கிலோ தங்கம் பறிமுதல், 9 பேர் கைது செய்யப்பட்டு உள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள 6 பேரை தேடும் பணி தீவிரம். தஞ்சை அருகே ஒரத்த நாட்டில் அடகு வைத்த தங்க நகைக்கு பதிலாக வங்கி நிர்வாகம் கவரிங் நகையை கொடுத்ததால் விவசாயி அதிர்ச்சி. மோசடி செய்த வங்கி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க, நகையை மீட்டுக் கொடுக்கவும் கோரிக்கை. மதுரையை ஹெலிகாப்டர் மூலம் சுற்றி பார்க்க 4 நாட்களுக்கு ஏற்பாடு, ஒருவருக்கு 6000 ரூபாய் கட்டணம் நிர்ணயம். ஆயுத பூஜையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பூக்களின் விலை உயர்வு, நாளை மேலும் விலை உயரக்கூடும் என வியாபாரிகள் தகவல். பாஜக மாநில விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி கைது, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தாக்கி பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் நடவடிக்கை. காஞ்சிபுரத்தில் போலீஸ் ஆதி சான்றிதழ் கொடுத்த மாமன்ற உறுப்பினர் ஷாலினி வேலு கவுன்சிலராக நீடிக்க தடை, காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா நீக்கத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல், நீக்கமா ராஜினாமாவா என்று குழப்பம் நீடித்த நிலையில் நீக்கியதற்கு ஒப்புதல் அளித்ததை உறுதி செய்தார் சபாநாயகர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். முட்டையை காட்டி நீட் தேர்வு பற்றி விமர்சனம். கோர்ஸ் படிக்க பிஜி நீட் தேர்வில் எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும்னு தெரியுமா? இதுதான், இது என்னது? முட்டை எடுத்தா போதும், டாக்டர் ஆயிடலாம். முட்டை பர்சன்டைல் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு பின் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்ட மருத்துவ மாணவர் சேர்க்கை செல்லாது. பீகார், மராட்டியம், மேற்கு வங்க, புதுச்சேரியில் நிரப்பப்பட்ட இடங்களை விடுவிக்க தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவு. பூவிருந்தவல்லி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 100 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் கோவில் நிலம் மீட்பு, கோவில் நிலத்தில் கட்டப்பட்டிருந்த ஹோட்டல் திருமண மண்டபங்களுக்கு சீல் வைப்பு. நடிகர் விஷால் மேலாளரின் செல்போனை ஆய்வு செய்து சிபிஐ அதிகாரிகள் குரல் பரிசோதனை, தணிக்கை சான்றிதழ் பெற அதிகாரிகள் இடைத்தரகர்கள் லஞ்சம் கேட்டது தொடர்பாக 9 மணி நேரம் விசாரணை. ராஜஸ்தான் மாநில தேர்தலுக்காக 33 வேட்பாளர்களை கொண்ட முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ்.
முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரராஜே உட்பட 83 பேர் கொண்ட இரண்டாவது பட்டியலை வெளியிட்டது பாஜக. 11 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை வந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் வரும் 23 தேதி ஆப்கானிஸ்தானையும் 27 தேதி தென்னாப்பிரிக்கா அணியினையும் எதிர்கொள்ள இருக்கிறார்கள். உலகக்கோப்பை தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது இலங்கை அணி. 5 விக்கெட் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தியது. இங்கிலாந்திற்கு எதிரான போட்டியில் 229 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. 170 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இங்கிலாந்து. கழிவறை பீங்கான் ஆலையின் மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பெருந்துறை சிப்காட்டில் உள்ள கழிவறை பீங்கான் தயாரிப்பு நிறுவனமான ரோகா பாரிவேரின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பீங்கான் ஆலை கழிவுநீரை முறையாக வெளியேற்றாதது பற்றி கிராம மக்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், மேலதிக விவரங்கள். நிச்சயமாக, பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் இயங்கி வரக்கூடிய பல ஆலைகள் கழிவு நீரை வெளியேற்றுவதாக தொடர்ந்து கிராம மக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இதனால் 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு குளங்களும் நிலத்தடி நீராதாரமும் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்து வந்த கிராம மக்கள் அவர்களே இணைந்து கடந்த 2 மாதங்களாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போதுதான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சுற்றுச்சுவர் வழியாக கழிவு நீரை வெளியேற்றுவதாக ரோகா பாரிவர் என்ற கழிவறை பீங்கான் தயாரிப்பு நிறுவனத்தின் மீது புகார் எழுந்து அவர்கள் அந்த கழிவு நீர் வெளியேற்றுவதை கையுங்களவுமாக கண்டுபிடித்து புகார் தெரிவித்திருந்தனர். இதன் பேரில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இந்த நிறுவனத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டது. ஆனால் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களை முறைப்படி நிறுத்துவதற்கு 72 மணி நேரம் கால அவகாசம் வழங்க வேண்டும் என அந்த நிறுவனத்தினர் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதன்படி 72 மணி நேரம் கால அவகாசமானது வழங்கப்பட்டது. இந்த கால அவகாசமானது இன்று மாலையுடன் முடிவடைந்த நிலையில் மின்துறை அதிகாரிகள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளினுடைய உத்தரவின்படி மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு வந்த தண்ணீர் இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 1 மாத காலத்தில் மட்டும் சிப்காட் பெருந்துறை தொழிற்பேட்டையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 4 ஆலைகள் கழிவு நீரை வெளியேற்றிய புகாரில் அதனுடைய மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 5வதாக இந்த கழிவறை பீங்கான் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபரின் 3வது வாரத்தில் துவங்கி டிசம்பர் வரை நீடிக்கும். இந்த ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றே தொடங்கியுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யும் என்று பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புதுவை, காரைக்கால் மற்றும் கேரள பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இன்று துவங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக குமரி மாவட்டம் கொட்டாரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை புயலாக வலுப்பெற்றுள்ளது. அரபிக்கடலின் தென்மேற்கு பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக மாறிய நிலையில் அது தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மிக தீவிர புயலாக வலுப்பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தேஜ் என்று அழைக்கப்படும் இந்த புயல் ஓமன் ஏமன் இடையே வருகிற 25ஆம் தேதி அதிகாலையில் கரையை கடக்கவுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகியுள்ளது. இது மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் வரும் 25ஆம் தேதி வரை அரபிக்கடல் பகுதிகளுக்கும் 26ஆம் தேதி வரை வங்கக்கடலுக்கும் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
பாஜகவின் சாதி மதவெறி அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே எதிரானது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ஷெனாய் நகரில் நடைபெற்ற சமூக வலைதள தன்னார்வலர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீட் விலக்கு நம் இலக்கு என்ற கருத்தை முன்வைத்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் சமூக வலைதள தன்னார்வலர்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழர்களை தலைநிமிர வைப்பதற்காக பிறந்ததே திராவிட இயக்கம் எனவும், பேசி பேசி எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் திமுக எனவும் குறிப்பிட்டார். திமுகவை கற்பனையில் கூட யாராலும் அழிக்க முடியாது என்று தெரிவித்த முதலமைச்சர், அதிமுக பாஜக போன்ற வெகுஜன விரோதிகளுடன் நாம் மோதிக்கொண்டிருக்கிறோம் என்றார். சமூகத்தை பின்னோக்கி இழுத்து செல்லும் நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராட வேண்டும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். பாஜக அதிமுக போன்ற வெகுஜன விரோதிகளோட நாம மோதிக்கிட்டு இருக்கோம். பாசிசத்துக்கு எதிராக நேரடியாக மோதிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது சாதியின் பேரால மதங்களின் பேரால பிளவுபடுத்தி நாட்டை நாசம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு எதிராக நாம மோதிக்கிட்டு இருக்கோம். பாஜகவோட சாதி தன்மை ஏதோ நமக்கோ நம்ம இயக்கத்துக்கோ நம்முடைய கொள்கைக்கோ நம்முடைய தமிழ்நாட்டுக்கோ மட்டும் எதிரானது அல்ல, இந்தியாவுக்கு எதிரானது, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிரானது. இப்படிப்பட்ட பாசிசவாதிகள் ஒரு பக்கம், இவங்களுடைய பாதம் தாங்கிகளாக இருந்து தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்ச அடிமை அதிமுக மறுபக்கம். கொள்கைன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குற கொள்கையற்ற கூட்டம்தான் அதிமுக. இனிமேலும் பாஜகவோட இருந்தால் தமிழ்நாட்டு மக்களால் மொத்தமாக புறக்கணிக்கப்படுவோம் பயந்து உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கிற பாஜகவும் அண்ணா பேரால் கட்சி நடத்தி அதை பாஜக கிட்ட அடகு வச்ச அதிமுகவும் வேறு வேறு அல்ல. நாணயமில்லாத நாணயத்தின் இரு பக்கங்கள். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், திராவிட இயக்கமானது ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிரானதை தவிர ஆன்மீகத்திற்கு எதிரானது அல்ல என்றார். கோயிலும் பக்தியும் அவரவர் விருப்பம் என்றும் அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல. கோயிலும் பக்தியும் அவரவர் உரிமை, அவரவர் விருப்பம். ஏராளமான கோவிலுடைய போராட்டங்கள் நடத்தி வெகு மக்களோட வழிபாட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது நம்முடைய திராவிட இயக்கம். தலைவர் கலைஞருடைய பராசக்தி டயலாக் தான் அவங்களுக்கு பதில். கோவில் கூடாது என்பதல்ல, கோவில்கள் கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக்கூடாது. கோயிலையும் பக்தியையும் பாஜக தன்னுடைய அரசியலுக்கு சாதகமாக மாற்ற நினைக்குது. ஆன்மீகத்து அரசியலை மிகச்சரியா பகுத்து பார்க்க தெரிஞ்ச பகுத்தறிவாளர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். இந்த கோயில் இடிச்சிட்டாங்க, அந்த கோயில் இடிச்சிட்டாங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல பூகம்ப படங்களை போட்டு வதந்தி பரப்புறாங்க. ஆனா உண்மை என்ன? 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தின ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. 5000 கோடி ரூபாய் வரையில மதிப்பில் இருக்கக்கூடிய கோவில் சொத்துக்களை மீட்ட ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. யார் யார்கிட்ட இருந்து எங்கெங்க இருந்து எந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்படுதுன்னு அறநிலைத்துறையின் சார்பில் புத்தகமாகவே அச்சிட்டு வெளியிட்டு இருக்காங்க. சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் சில நொடிகளில் கோடிக்கணக்கானோரை சென்றடைவதால் அவற்றை திறம்பட பயன்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்த உரையின் போது சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாக உள்ள லைக், ஷேர், ரீஷேர், ஃபயர்வால், வைரஸ் போன்ற சொற்களை பயன்படுத்தி முதலமைச்சர் பேசியது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக 11 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை வந்த பாகிஸ்தான் அணி வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை சேப்பாக்க மைதானத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இதைத் தொடர்ந்து வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறுகின்ற போட்டியில் பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகள் பலப்பரீட்சை மேற்கொள்கின்றன.
இந்த இரண்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக 11 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் அணி வீரர்கள் சென்னை வந்தனர். அந்த அணி வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுவரை பாகிஸ்தான் அணி விளையாடிய 4 போட்டிகளில் 2 தோல்வியும் 2 வெற்றியும் பெற்றிருக்கிறது. பாகிஸ்தான் அணியை எதிர்த்து நாளை மறுநாள் விளையாடும் ஆப்கானிஸ்தான் அணி 4 போட்டிகளில் 1 மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. நடப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. சமரவிக்ரமின் பொறுப்பான ஆட்டத்தால் நெதர்லாந்து அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வாகை சூடியது. லக்னோவில் நடந்த இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த நெதர்லாந்து வீரர்கள் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். ஒரு கட்டத்தில் 91 ரன்களை சேர்ப்பதற்குள் 6 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய நெதர்லாந்து அணி சைப்ரன் வாகன் பீக் அணை அரை சதத்தால் சரிவில் இருந்து மீண்டது. முடிவில் 2 பந்துகள் எஞ்சிய நிலையில் நெதர்லாந்து அணி 262 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 263 ரன்கள் சேர்த்தால் வெற்றி என்ற இலக்குடன் பிறகு களமிறங்கிய இலங்கை அணியில் தொடக்க வீரர் நிசங்கா 54 ரன்களும் அசலங்கா 44 ரன்களும் சேர்த்து ஆட்டமிழந்தனர். மறுமுனையில் பொறுப்புடன் பேட் செய்த சமரவிக்ரம ஆட்டமிழக்காமல் 91 ரன்கள் குவித்தார். தனஞ்சய 30 ரன்கள் சேர்த்தார். இதன் மூலமாக 48.2 ஓவரில் இலங்கை எட்டிய தொடரின் முதல் வெற்றியை பதிவு செய்தது. புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா நீக்கத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சந்திர பிரியங்கா கடந்த 10ஆம் தேதி ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அனுப்பி வைத்த சந்திர பிரியங்கா தன்மீது பாலின பாகுபாடு மற்றும் சாதிய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார். ஆனால் அவருடைய பதவி விலகல் பற்றி அரசு தரப்பில் எந்தவித விளக்கமும் தரப்படாத நிலையில் அமைச்சர் பதவியில் அவரின் பணி திருப்திகரமாக இல்லாததால் சந்திர பிரியங்காவை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டுமென தன்னிடம் 6 மாதத்திற்கு முன்பாகவே முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரை செய்ததாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார். மேலும் ரங்கசாமி அளித்த கடிதம் உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறியிருந்தார். இதனால் அமைச்சராக சந்திர பிரியங்கா நீடிக்கிறாரா, அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டாரா என மக்களிடம் தொடர்ந்து குழப்பம் நீடிக்கிறது என்றும் இதற்கு பதிலளிக்க வேண்டிய முதலமைச்சர் ரங்கசாமி 10 நாட்களாக எந்த பதிலும் கூறாமல் மௌனமாக இருந்து வருகிறார் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் சந்திர பிரியங்காவின் நீக்கத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 4 நாட்களில் விதிமீறலில் ஈடுபட்ட 102 ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. சனி ஞாயிறு அதனைத் தொடர்ந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருவதால் கல்வி நிலையங்களுக்கு 4 நாட்கள் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை உள்ளிட்ட ஊர்களில் வசிக்கும் ஏராளமானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்து வருகின்றனர். இதனை பயன்படுத்தி ஆம்னி பேருந்து கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. தமிழ்நாடு முழுவதும் 8635 பேருந்துகளில் சோதனை நடத்தப்பட்டது. அக்டோபர் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடந்த இந்த சோதனையில் விதிமீறலில் ஈடுபட்ட 1545 பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 102 பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 27,67,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு அதில் 11,41,000 அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை தரப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத பாண்டியர்களின் 222வது குரு பூஜையை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் முழுவதுமாக நாளை மறுநாள் முதல் அக்டோபர் 31 வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
சிவகங்கை பகுதியை ஆண்ட அரசி வேலு நாச்சியாரின் படை தளபதிகளாக இருந்து சிவகங்கை மண்ணை ஆண்டவர்கள் மருது சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்ட மருது பாண்டியர்கள் 1758 முதல் போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்த மருது பாண்டியர்கள் கடந்த 1801 அக்டோபர் 24 சிவகங்கையின் திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டனர். இந்நிலையில் வருகிற 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட திருப்பத்தூரில் 222 நினைவு தினமும் 27 அவர்களின் நினைவிடம் அமைந்துள்ள காளையர் கோவிலில் குரு பூஜை விழாவாகவும் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிகழ்விற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அரசியல் தலைவர்கள் உட்பட ஏராளமானோர் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். இதனால் மாவட்டம் முழுவதும் நாளை மறுநாள் முதல் 31 வரை 144 தடை உத்தரவு பிறப்பித்து ஆட்சியர் ஆஷா அஜித் அறிவித்துள்ளார். பூவிருந்தவள்ளி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலம் மீட்கப்பட்டது. நசரத்பேட்டை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி வரதராஜபுரம் சித்தி புத்தி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான இடம் உள்ளது. அந்த நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு ஹோட்டல் திருமண மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளன. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி அங்கு சென்ற அதிகாரிகள் கோயில் இடத்தில் கட்டப்பட்டிருந்த ஹோட்டல் திருமண மண்டபம் உள்ளிட்ட கட்டிடங்களுக்கு சீல் வைத்தனர். மதுரையில் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் அருணன் எழுதிய 3 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. தமுக்கம் மைதானத்தில் மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடந்த 12 தொடங்கிய புத்தக திருவிழா நாளை நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் எழுத்தாளர் அருணன் எழுதிய 3 புத்தகங்கள் பாரதிய புத்தகாலயம் சார்பாக வெளியிடப்பட்டன. சனாதனம் பற்றி சனாதனிகள், மார்க்கிச நோக்கில் தமிழகம் மற்றும் நிறைமொழி என்ற சமூக விமர்சனம் குறித்த கவிதை நூல் ஆகியவற்றை புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் அருணன் வெளியிட்டு பேசினார். சனாதர்மம் அதை வந்து எதுக்குறாங்க ஐயா, வார்த்தை நல்லா இருக்குல்ல சனாதன தர்மம்னு, அது உள்ளுக போய் பாரு. நான் திரும்ப திரும்ப விவாதங்களில் கூட அதான் கேட்டேன், சனாதன தர்மத்தில் சாதியம் வருமா வராதா சொல்லுங்கள், சனாதன தர்மத்தில் பெண்ணடிமைத்தனம் வருமா வராதா சொல்லுங்க, இதுக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சனாதன தர்மம் அழிவற்றது, ஆதி அந்தம் இல்லாதது, இப்படியே தான் சொல்கிறாங்க. சனாதன தர்மம்னா என்ன ஐயா, அதுக்குள்ளே இது இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க ஐயான்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம மக்களுக்கு விளக்க வேண்டியிருக்கல, அதனால தான் இந்த நூல். நிச்சயமாக இதை பயன்படுத்தி கொள்ளும் தமிழ் சமூகம் என்று நான் நம்புகிறேன். காஞ்சிபுரம் மாநகராட்சி தேர்தலில் போலீஸ் ஆண்டு சான்றிதழ் கொடுத்து வெற்றி பெற்ற ஷால்வி வேலுவுக்கு மாவட்ட நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி தேர்தலில் 27வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு ஷாலினி வேலு சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் என்று போலீஸ் ஆதி சான்றிதழ் கொடுத்து வெற்றி பெற்றதாக அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் விஜயகுமாரி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதில் போலீஸ் ஆதி சான்றிதழ் வழங்கியதற்கு அடிப்படை முகாந்திரம் இருப்பதாக கூறி ஷாலினி வேலு பதவியில் நீடிக்க நீதிபதி செம்மல் தற்காலிக தடை விதித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் செண்டுமல்லி பூக்கள் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளது. ஆத்தூர் பகுதியில் உள்ள நடுவலூர், வடக்கு காடு, கல்பகனூர், மணிவிழுந்தான், அரசநத்தம் உள்ளிட்ட இடங்களில் 100 ஏக்கரில் செண்டுமல்லி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு செண்டுமல்லி பூக்களை வியாபாரிகள் நேரடியாக தோட்டங்களிலேயே சென்று கொள்முதல் செய்ய தொடங்கியுள்ளனர். கடந்த வாரம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட செண்டுமல்லி தற்போது 100 ரூபாய் விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை சென்னைநகரில் உள்ள பில்ரோத் தனியார் மருத்துவமனை புற்றுநோயாளிகள் நாளை லியோ திரைப்படத்தை காண ஏற்பாடு செய்துள்ளது. புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நோய் பாதித்தவர்கள், அந்நோயில் இருந்து மீண்டவர்கள், மருத்துவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என லியோ படத்தை காண 4500 டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்தகைய முன்னெடுப்பை அடுத்து பில்ரோத் மருத்துவமனைக்கு லியோ திரைப்பட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பாராட்டு தெரிவித்துள்ளார். கேன்சர் சர்வைவர்ஸ் யார் யார் கேன்சர்லேருந்து மீண்டு வந்திருக்காங்களோ அவங்க அத்தனை பேர்த்துக்கும் அவங்க ஃபேமிலியோட நாளைக்கு பிவிஆரில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்க்ரீன்லேயும் ஃபுட் கூப்பன்ஸோட எல்லாத்துக்குமே கொடுத்து எங்களை மகிழ்விக்க முன் வந்திருக்காரு.
குமாரபாளையம் அருகே மின்கம்பிகள் பழுது காரணமாக ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. குமாரபாளையத்தில் இருந்து திருச்செங்கோடு செல்லும் சாலையில் ஈரோட்டில் இருந்து சேலம் மார்க்கமாக செல்லும் ரயில் நிறுத்தம் உள்ளது. அங்கு மின்கம்பிகள் பழுதானதால் அந்த வழியாக ரயில்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் எர்ணாகுளத்தில் இருந்து அந்த வழியாக செல்லும் தன்பாத் எக்ஸ்பிரஸ் மற்றும் கோவையில் இருந்து சென்னை செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயில் ஆகியவை நடுவழியில் நிறுத்தப்பட்டன. இதனால் ஈரோட்டில் இருந்து திருச்செங்கோடு சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சாலை வழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டன. பின்னர் மின்கம்பிகள் சீரமைக்கப்பட்ட பின் ரயில்கள் தாமதமாக புறப்பட்டன. ஒன்றிய அரசை எதிர்பார்க்காமல் தமிழக அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த எந்த நீதிமன்றமும் தடை விதிக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அவர், அந்த அதிகாரத்தை பயன்படுத்திதான் கர்நாடகம், பீகார், ஒடிசா, ஆந்திரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியுள்ளன என தெரிவித்துள்ளார். எனவே ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதாமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழக அரசே நடத்தும் என அறிவித்து செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சரை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கும்பகோணம் பந்தநல்லூர் பகுதியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 300 மேற்பட்ட விவசாயிகள் இந்த போராட்டத்தில் டிராக்டர்களுடன் பங்கேற்றனர். பந்தநல்லூர் பகுதியில் உயர் அழுத்த மின்சாரம் வழங்க வேண்டும், துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும், அனைத்து மாவட்டங்களுக்கும் பாரபட்சமின்றி பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தாரசாலை அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழக்கோட்டை கிராமம் முத்துமாரியம்மன் நகரில் உள்ள சாலைகள் மழை பெய்யும் போதெல்லாம் குளம் போல மாறிவிடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்பகுதியில் தாரசாலை அமைத்து தர வலியுறுத்தி கிராம மக்கள் குலவையிட்டபடி மண் சாலையில் நாற்று நடும் போராட்டம் நடத்தினர். கொடைக்கானலில் இரண்டாவது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பைன் செட்டியா மலர்கள் பூத்து குலுங்கும் காட்சி அனைவரையும் கவர்ந்துள்ளது. தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து உள்ளது. ஏரி சாலை, செண்பகனூர், பிரையன் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து வருகின்றனர். இங்கெல்லாம் சிவப்பு நிறத்தில் இலை வடிவிலான இதழ்கள் கொண்ட பைன் செட்டியா மலர்கள் அதிகம் பூத்துள்ளன. கொத்து கொத்தாக பூத்திருக்கும் இந்த மலர்களை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து செல்கின்றனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் குளிக்க 9 பிறகு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வந்தது. இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்தது. தற்போது மழையின் அளவு குறைந்துள்ள நிலையில் அருவிக்கு வரும் நீரின் அளவு சீராகியுள்ளது. எனவே 9 பிறகு அருவியில் குளிக்க இன்று அனுமதி வழங்கப்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக அங்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.